ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலில் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 48 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிக்கலாம். டே 47 65.7 kg இருந்தோம். அதே டே 48 65.5 kg இருக்கும். 200 grams நம்மளுக்கு வெயிட் ரொம்பவே சூப்பராக ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் நைட்டே ஊற வச்சுருந்த வெண்டைக்காய் தான் எடுத்துக்க போகிறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெண்டைக்காய் தான் நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியும் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வச்ச வெண்டைக்காய் எடுத்துக்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் பிசி அதே மாதிரி மெக்னீஷியம் எல்லாமே நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்ச வெண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் இந்த மாதிரி ஊற வச்ச வெண்டைக்காயை எடுத்துக்கலாம். பல நோய்களை கட்டுப்படுத்துக்கும் இந்த மாதிரி ஊற வச்ச வெண்டைக்காய் சாப்பிடும்போது. இந்த ஊற வச்ச வெண்டைக்காயில் ஃபோலிக் அசிட் நிறையா இருக்கனால கர்ப்பிணி பெண்கள் இதை உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். மலச்சிக்கலை கட்டுப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி அறிவு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வெண்டைக்காய். அதே மாதிரி நைட்டே ஊற வச்சுருந்து உலர்ந்த திராட்சை ஒரு 10 தான் நான் எடுத்துக்கிறேன். நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 உலர்ந்த திராட்சையை தண்ணியில் போட்டு தூங்குங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கும் போது ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே ஆகும். புதிய ரத்தம் நிறைய ஊறும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இன்டர்மிட்டன்ட் அதிகமாக இருக்குது இந்த உலர்ந்த திராட்சையில். அதே மாதிரி நைட்டே ஊற வச்சுருந்த பாதாம் ஒரு 3 நான் எடுத்துக்கிறேன். மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு சொம்பு நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணலை. வெயிட் லாஸில் இருக்கும் போது நீங்கள் மார்னிங் 1 hour வாக்கிங் போகலாம். காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் இல்லாட்டி நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 hour வாக்கிங் போங்க. ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 15 minutes ஆர் 20 minutes நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே நிறையா சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்கும் நம்ம உடம்பில். அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸில் டீ காஃபி எடுத்துக்கிறீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மார்னிங் காஃபி டீ எதுவுமே எடுத்துக்கல. என் ஹஸ்பண்டுக்கு தான் இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clockக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒரு பெரிய கப்பில் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான சைடிஸ் ரெடி பண்ணிக்கலாம். 50 grams பச்சைப்பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருந்தோம். 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு 10 சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாவோ பொடி பொடியாக கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனோட கலர் நல்லாவே மாறணும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 5 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும், அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 medium size தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயமும் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1/4 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகணும்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான பட்டாணி போட்டு ஒரு சூப்பரான கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாவு கீழே ஒட்டாமல் சூப்பராக வரும். ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரவுண்டாக வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஒரு சில பேர் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்கள இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாமே நல்லா தேய்ச்சி பிடிச்சாச்சு. இப்போ சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது. இதில் சப்பாத்தியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா தெந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெண்டு சப்பாத்தியும் ஒரு கப் நிறையா பட்டாணி போட்டு ஒரு கிரேவியும் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெண்டு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே லைட் ஃபுட்டாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மதிய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்போட கலர் நல்லா மாறணும், அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா போய் வதங்கிடுச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் உணவில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. காயோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அவரக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இது கூட நான் 2 முட்டையை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரணும், அது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், பூ போல நல்லா வெந்துருச்சு.
ரொம்பவே ஹெல்த்தியான அவரக்காய் எக்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது ஹேர் ஃபால் அதிகமாகும். இந்த மாதிரி உணவில் கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாமே காயில் நல்லா பிடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளி கரைசலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம், இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கிரேவி சூப்பராக வெந்துருச்சு. இன்றைக்கு மதிய லஞ்ச் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முருங்கைக்காய் கிரேவி தான் எடுத்திருக்கேன், நிறையா அவரக்காய் முட்டை போட்ட பொரியல் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு, லோ கலோரி ஃபுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஈவினிங் 7:30 போல் நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 மேகி பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். மேகி வச்சு ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் மேகியை சேர்த்துக்கோங்க. மேகி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், அரைப்பதம் நல்லா வெந்துருச்சு, இன்னும் நல்லா வேகட்டும். பாருங்கள், மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொடுத்துருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் நல்லா தண்ணி ட்ரை ஆகணும், அது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட 3 எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் முட்டை நல்லா வெந்து வரட்டும், நல்லா கலந்து கலந்து விட்டுருங்க. நைட் டின்னர் 7:30 போல் இந்த மேகி தான் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு கரண்டி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 48 இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாடா.